இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில நடக்கக்கூடிய போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 4 நாட்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த செய்தியை தொடர்ந்து 1:3 அப்படிங்கிற அடிப்படையில் கைதிகள் விடுதலை அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. ஒரு இஸ்ரேலிய பிணை கைதியை விடுவிக்கணும் அப்படின்னா இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகள் 3 பேரை விடுவிக்கணும். இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை புள்ளி. இதை மையமாக வச்சு தான் அக்டோபர் 7 ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க ஹமாஸ். ஏன்னா இஸ்ரேலிய சிறைகளில் ஏகப்பட்ட பேர், 7000-க்கும் மேற்பட்டோர் வந்து பாலஸ்தீனியர்கள் சிறைகளில் அடிக்க வச்சுருக்காங்க. என்ன காரணங்களுக்காக அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஒரு குழந்தை என்ன தப்பு பண்ண போகுது, சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இஸ்ரேலிய இராணுவத்துக்கு பிடிக்கலனா அதை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்க. இதுதான் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறத உலகத்தினுடைய பார்வைக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறதுக்காக தான் அக்டோபர் 7 போர் நடத்தப்பட்டது ஹமாஸால். எல்லாத்தையும் தாண்டி 200-க்கும் மேற்பட்ட ட்ரக்குகள் வந்து ரஃபா எல்லை வழியாக வந்தவனியமாக இருக்கிறது. காலை 7 மணிக்கே போர் நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து டாங்கிகள் உள்ளிட்ட இராணுவங்கள்லாம் அப்படியே நிப்பாட்டின இடத்துல இருந்தது. ஆனால் உளவு வேலைகள் மட்டும் முசாட்டும் சரி, இஸ்ரேலிய இராணுவமாக இருக்கக்கூடிய ஐடிஎஃப்பும் தொடர்ந்து உளவு வேலைகளை செய்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியான வண்ணமாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு செய்தியை வந்து பார்க்க வேண்டியது. மொத்தம் 4 நாளைக்குள்ளே இஸ்ரேலிய மொத்தம் 50 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 50 பேரை வந்து விடுவிக்கிறதுக்கான வேலையை மட்டும் செய்வாங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் விடுவிக்க மாட்டாங்க. ஏன்னா போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். போர் நிறுத்தத்துக்கு உதவிய எகிப்து, கத்தார் இந்த 2 நாடுகளுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஒசாமா ஹம்டன் அப்படிங்கிற நபர். சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் செஞ்சிலுவை சங்கத்திட்ட தான் ஒப்படைக்கப்படுவாங்க, நேரடியாக வந்து இஸ்ரேல்கிட்ட ஒப்படைக்கப்பட மாட்டாங்க. செஞ்சிலுவை சங்கம் வந்து நேரடியாக ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் சொல்லுவாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு நேரடியாக போய் செஞ்சிலுவை சங்கம் வந்து கூப்பிட்டுக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து வந்து இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படும் போது நிச்சயமாக இங்கே ஹமாஸால் பிடிக்க வைக்கப்பட்ட அந்த நபர்களும் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து பேச்சு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. போர் நிறுத்தத்தை மீறினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. தொடர்ந்து 4 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரேல் இராணுவம் போரை நடத்துமா, ஹமாஸ் மறுபடியும் திருப்பி அட்டாக் பண்ணுமா அந்த 4 நாளைக்குள்ளே அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குது. அப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா அது போர் ஒப்பந்தத்தை மீறக்கூடிய ஒரு செயல். அதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரியான வரையறை எதுவுமே கொடுக்கப்படலை. அது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து, அதாவது இப்போது பாலஸ்தீனியர்கள் எந்தெந்த சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி 13 பேரை விடுவிக்க போகிறாங்க அப்படின்னா, ஹமாஸ் வந்து 13 பேரை விடுவிக்க போகுதுன்னா, அந்த 13 பேரை விடுவிக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 39 பேரை விடுவிப்பாங்க இஸ்ரேல். அப்போ அந்த 39 பேரும் எந்தெந்த சிறைகளில் இருக்கிறாங்கன்னா, டாமன் அண்டு மெகிடா அப்படிங்கிற அந்த 2 சிறைகள்லேருந்து விடுவிக்கப்பட போகிறாங்க. இந்த லிஸ்ட்டு வந்து ஹமாஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இவங்கவுங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து விடுவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹவுதி அப்படிங்கிற அந்த கிளர்ச்சியாளர்கள் பற்றி எல்லாரும் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹவுதிங்கிறவங்க வந்து கிளர்ச்சியாளர்கள் கிடையாது, அவங்க வந்து ஒரு பழங்குடிகள். இந்த பழங்குடிகள் வந்து ரொம்ப காலமாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. முகமது நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தே இருந்து வாழக்கூடிய 2 பிரிவுகள் இருக்காங்க. ஒன்று சன்னி பிரிவு, ஒன்று ஷியா பிரிவு. இந்த ஷியா பிரிவு சன்னி பிரிவை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரிஸ் இருந்தது. இதில் சுருக்கமாக வந்து இந்த ஹவுதியினுடைய கிளர்ச்சியாளர்கள் இனிமேல் சொல்கிறதுக்கு பதிலாக நம்முடைய சேனலில் ஹவுதி பழங்குடிகள் அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம இனிமேல் பிரயோகிக்க போகிறோம். ஏன்னா வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது அவங்க பழங்குடிகள் அப்படிங்கிற உண்மை வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த பழங்குடிகள் உலகத்தில் பழங்குடிகளுக்கு தடை விதித்த ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால், இல்லை தடை விதிக்கிறதுக்கு முற்படக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டால், அது அமெரிக்கா தான். இந்த பழங்குடிகள் அப்படிங்கிற வார்த்தையே இன்ன வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சமூகர்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் தெரியாது. இவங்கெல்லாம் வந்து பழங்குடிகளா, ஹவுதி வந்து பழங்குடிகளா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கும் கிளர்ச்சியாளர்கள். இவங்கெல்லாம் வந்து வேற ஒரு வார்த்தைகளை சொல்லி ஹமாஸை சொல்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பழங்குடிகளாக வாழ்ந்தவங்க, ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்துக்கு 225 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்த இந்த ஹவுதியினுடைய பழங்குடிகள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துருக்காங்க. ஷியான் சன்னி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா பிரிவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஹவுதி பழங்குடிகள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 1978 நடந்த வரலாறை மட்டும் இப்போ பார்ப்போம்.
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருட பாரம்பரியம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ முகமது நபிகள் காலகட்டத்தில் இருந்து அவருடைய மருமகன் மகளுடைய வயிற்று பேரன்கள் இவங்கள்லாம் வந்து தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய வம்சாவளிகளாக இவங்க தான் தத்துவார்த்தமாக இருக்கக்கூடியவங்க, தத்துவத்தை தலைவராக வந்து ஏற்றுக்கிட்டவங்க தான் அந்த சன்னி பிரிவு. வாரிசு அடிப்படையில் ரத்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஷியா பிரிவு. இப்படி வந்து இந்த ஷியா பிரிவை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஹவுதி புரட்சியாளர்களும் சரி பழங்குடிகளும் சரி 1978 இருந்து வடக்கு ஏமனுடைய அதிபராக இருந்தவர் அலி அப்துல்லா சலீம் அப்படிங்கிற நபர். இந்த நபர் வந்து 22 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருந்தார். இந்த ஹவுதி அப்படிங்கிற இந்த பழங்குடிகள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா துணை அதிபர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணி இந்த அதிபரை காலி பண்ணுறார். அப்போது இந்த துணை அதிபரையும் காலி பண்ணி அதிபரையும் காலி பண்ணி இந்த ஹவுதி பழங்குடிகள் தான் ஏமனை வந்து மீட்கிறாங்க. தெற்கு ஏமன் வடக்கு ஏமன் அப்படின்னு பிரிஞ்சிருக்கக்கூடிய பகுதி 1990 பிறகு தான் ஒன்று சேருது. ஸோ அதற்கு பிறகு தான் வந்து ஏடன் அப்படிங்கிற துறைமுகம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு துறைமுகமாக மாறுது. அதன் மூலமா வந்து ஏகப்பட்ட வணிகங்கள் நடக்குது. மசாலா பொருட்களுடைய வணிகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. இப்படி உலகத்தினுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது மத்திய தரைக்கடல், செங்கடல், இந்த பக்கம் ஓமன், சவுதி அரேபியா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி தான், முக்கியமான பிளேஸ் தான் இந்த ஏமன் அப்படிங்கிற நாடு. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இல்லை ஹவுதி பழங்குடிகளுக்கும் ஏன் ஆகாது அப்படின்னா அவங்க சன்னி பிரிவு, இவங்க ஷியா பிரிவு. ஷியா பிரிவு சேர்ந்த இந்த ஏமனை தான் வந்து ஈரான் வந்து தத்து பிள்ளையாக நினைத்து தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள தயாரிக்கிறாங்க. ஸோ பழங்குடிகளுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள வந்து வளர்த்து விட்டு அவங்களையே ஆட்சி பீடத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு பெரும் வேலையை தான் ஈரானில் இருந்து ஏமனில் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய கப்பல் ஒன்று கடத்தப்பட்டு செங்கடல் ஏரியாவில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகளால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறி நிற்குது. ஏகாதிபத்தியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா போராளிகளை தீர்த்து கட்டுறது தான். ஆனால் ஏகாதிபத்தியத்துக்கே ஆப்பு வச்சதில் பெரிய அளவில் திறமையான ஒரு போராளி குழு பழங்குடிகள் யாருன்னா இந்த ஹவுதி பழங்குடிகள் தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 9 சன்னி பிரிவு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடிகளை தீர்த்து கட்டுவதற்கு பெரிய பிளான் பண்ணிச்சு. அதில் சவுதி அரேபியாவும் ஒன்று. காரணம் என்ன அப்படின்னா அவங்க சன்னி பிரிவு, இவங்க ஷியா பிரிவு. ஸோ ஒரே மதத்துக்குள்ளேயே பிரிவுகள் இருக்கிறதுனுடைய விளைவு அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து இஸ்லாமிய சகோதரர்கள் பிரிவுகளை தாண்டி முகமது நபி தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுடைய அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை தொடர்ந்து சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஏன்னா அன்பு தானே அனைத்திலும் உயர்ந்தது. அதை விட வேற என்ன இருக்குது? ஷியாவாக இருந்தான சன்னியாக இருந்தான ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நகலணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போயே ஆகணும்ல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை 2016 2019 வரைக்கும் தரைவழி தாக்குதல் ஏமனில் வந்து நடந்தது. அதற்கு பிறகு தான் வந்து பைடனுடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்க தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்படாமல் இன்ன வரைக்கும் வந்து ஏமன் வந்து சுதந்திரமாக இயங்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எப்படி ஹிஸ்புல்லா வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக வந்து அமெரிக்கா அறிவிச்சதோ அதே மாதிரி இங்கே அறிவிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா இவங்க பழங்குடிய மக்கள் சேர்ந்தவங்க. அதனால் உலக அளவில் வந்து இவங்க யார், மனித உரிமைகள் பற்றின பிரச்சனைகள்லாம் வருங்கிறதுனால வரலாறு அடிப்படையில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் இன்ன வரைக்கும் பழங்குடிகளாக மக்கள் மத்தியில் அறியப்படாத நபர்களாக தான் இருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு வீடியோ நம்ம போடுவோம், சரியா? அது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஈரானுடைய அதிபர் வந்து இந்த போரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்த போரில் ஹமாஸ் ஜெயிச்சதாக அவர் அறிவிக்கிறார். இப்ராஹிம் ரைசி பாலஸ்தீன மக்களுடைய வெற்றியாக இதை நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் கோல்டன் சீசன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. நமக்கு இந்த 4 போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு இடைக்கால நிறுத்தம் தான். அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் இருக்குது. அதை நோக்கி வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஹமாஸும் சரி இஸ்ரேலும் சரி. நிறையா தகவல்கள் கிடைக்கிது. அதை இப்போதைக்கு சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற பெரிய யோசனைக்குள்ளேயே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நபுல் அப்படிங்கிற ஒரு நப ஒரு விஷயம், அதாவது என்னென்னா மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அகதிகள் முகாம், ஜபாலியா அகதிகள் முகாம்னு இருக்கல வெஸ்ட் பேங்க் இருக்கு, அது ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சோதனை வீட்டுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலிய
ஐடிஎஃப் சேர்ந்த இராணுவத்தினர் வீட்டுக்குள்ளே போய் சோதனை நடத்துறது, அவங்களுடைய வீடுகளை உடச்சி போடுறது, அதாவது போர் தானே பண்ணக்கூடாது, வீடுகளுக்குள்ளே போய் சோதனை பண்ணுற அப்படிங்கிற பேரில் ஒரு வாரமாக அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. இன்று காலையிலேருந்து கூட வீடுகளுக்குள்ளாம் போய் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டோடு எடுத்துக்கிறாங்க. டோட்டலாக வந்து மேற்கு கரை ஏரியாவில், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் என்ன நடக்குதுங்கிறத இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபுட்பால் பிரச்சாரம் உலகம் முழுவதும் பெரிய அளவில் பேசு பொருளமாக இருக்கு. யூஇஎஃப்ஏ அப்படிங்கிற அந்த சாம்பியன்ஷிப் இதில் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது அதில் வந்து செலட்டிக் அணி வந்து பாலஸ்தீனத்தினுடைய கொடியை தாங்கி சில விஷயங்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பாலஸ்தீனத்தினுடைய அந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதுக்காக வந்து இந்த செலட்டிக் அணிக்கு வந்து ஃபைன்லாம் போடப்பட்டது. அதை தாண்டி வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடந்த ஒரு மேட்சில் கூட வந்து இரும்பு சாவிகளை தூக்கி வச்சு, கருப்பு சாவியை தூக்கி வச்சு பாலஸ்தீன மக்களுக்கான குரலை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்படி வந்து விளையாட்டுகளின் மூலமாக பெரிய அளவிலான ஆதரவு அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்குது. உண்மையான வரலாறு அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உலக மக்களுக்கு போய் சேருது. ஆனால் அரபு நாடுகளும் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இங்கே வந்து இங்கே பிரிஞ்சு கிடக்கிறதுங்கிறது மக்களுடைய மனசு தான். அது ஷியாவாக இருந்தாலும் என்ன, சன்னியாக இருந்தாலும் என்ன, ரெண்டு பேரும் ஒன்று தான். ரெண்டு பேருமே வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அதே நேரத்தில் முகமது நபிகளுடைய வாரிசுகள் தான். ஸோ வாரிசு அப்படிங்கிறது இரத்த சம்பந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஷியா பிரிவாகட்டும், இல்லை வாரிசுங்கிறது தத்துவார்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்க தான் தலைவனாக வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொன்மையான சன்னி பிரிவுகளைச் சேர்ந்த நபர்களாகட்டும், ரெண்டு பேருமே ஒன்று தான். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கும். 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிற கதையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இங்கே வந்து ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி அப்படிங்கும்போது ஆயுசுக்கும் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த வகையில் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து சவுதி அரேபியா, ஏமன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சு நிற்காமல் ஹவுதியும் சவுதி அரேபியா இப்படி ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து நிற்கும் போது ஏகாதிபத்தியத்துக்கு மிகப்பெரிய அளவிலான அடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதையே தான் செய்குவர் அவர்களும், லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாத்துக்கும் பயணப்பட்டு உலக மக்களுடைய சுதந்திரத்துக்கான அந்த நாள் தான் என்னுடைய புன்னகைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு, அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குன்னு சேகுவேர் அவர்கள் சொல்லியிருந்ததை இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கும். உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒருத்தர் துடிக்கிறான் அப்படின்னா அந்த துடிக்கக்கூடிய அந்த தோழனுக்காக நீயும் துடித்தா என்றால் நீயும் என் நண்பனே, என் தோழனே அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சேகுவேரா. அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கணும். அது அன்பின் வழியில் இருக்கணுமே தவிர அடிதடியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.